ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். ஸோ நான் உங்கள் ஹெச்கே. ஸோ இந்த வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அசோலா. ஸோ என்னோட ஃபார்முக்கு அசோலா நான் வாங்கிட்டு வர போகிறேன். ஸோ அது எங்கேருந்து வாங்குறேன்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் அசோலா நியர்பை பொசூர் வேணுமானா ஸோ நீங்கள் அங்கே அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கலனா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அசோலா உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அசோலா பெட் எங்கே அமைக்க போகிறோம்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு 1 feet 1.5 feet வந்து ஒரு குழி எடுத்து அசோலா அதில் வளர்க்கலான் இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து அசோலா கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு காண்டாக்ட் மூலமா கிடைச்சிச்சு. ஸோ நம்ம போய் அந்த அசோலாவை கரெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்க லொக்கேஷன் வந்து ஹொசூர்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே ரீச் பண்ணிடுவேன். நம்ம போகிற இடம் எல்லாமே க்ரீனிஷாக ரொம்ப அழகாகவே இருக்குது பார்க்க. ஆனால் கொஞ்சம் ரோடு தான் சரியில்லை, கரடு முரட மண் சேரு. ஸோ இந்த ரோட்டில் தான் கடந்து போனி, எங்கே விழுந்துருவான்னு எனக்கே தெரியல, ரொம்ப பயமாகவே இருக்குது. சரி பார்ப்போம், ட்ரை பண்ணிடுவோம், ஒன்றும் ஆகலைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போகலாம். நல்ல வேலை எப்படியோ தாண்டி வந்துட்டேன், கால் மட்டும் லைட்டாக சேராயிடுச்சு, மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரிட்டர்ன் போகும்போது எப்படி போகிறேன்னு தெரியல, அவங்கள கேட்கலாம் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் வழி இருக்கான்ட்டு. சரி வாங்க போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தவங்க ஃபார்மு எட்டி பார்த்துட்ருக்கேன். நான் கிட்டத்தட்ட வெறும் எலுமிச்சை மட்டும் வச்சுருக்காங்க. இந்த ஃபார்ம் மட்டும் இல்லைங்க, அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட எவ்வளோ அருமையாக இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 acres எடுத்து அதுக்குள்ளே கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி ஃபுல்லாக சுற்றி மரங்க செடிங்க ஃப்ரூட்ஸ்லேருந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே விளைஞ்சிக்கிறாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 farms இருக்குது. நான் போகும்போது உங்களுக்கு வேணால் காட்டுறேன் அதோட இமேஜஸ். உள்ளே போக முடியாது, ஏன்னா வாட்ச்மேன்ஸ் இருக்காங்க. பட் வந்து செம அழகாக இருக்குது. எனக்கும் இந்த மாதிரி என்னோடய ஃபார்மை ரெடி பண்ணணும், எப்போவுமே நான் நினச்ச மாதிரியே இருக்குது இந்த ஃபார்ம்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி நாம் என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஃபார்மை ரெடி பண்ணுறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ போகலாம். ஸோ நம்ம இப்போ ஃபார்ம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இது ஒரு இன்டிகிரேட்டட் ஃபார்ம், ஆடு மாடு கோழி எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லா விதமான ஃப்ரூட்ஸ் செடிங்களையும் அவங்க வச்சு பராமரிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்த மாட்டுக்கு தேவையான தீவனம் அசோலா, அதுக்கப்புறம் வந்து அகத்திக்கீரை, இந்த மாதிரி பல விஷயத்தை வந்து இந்த 50 cents தோட்டத்துக்குள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணிட்ருக்காங்க. இது விடாமல் ஆர்கானிக்காக இவங்க வந்து கோழியுங்களும் வளர்த்துட்டு வராங்க, சிறுவிட கோழி வளர்த்துட்டு வராங்க. ஸோ அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாக தென்னை மரம் வச்சுருக்காங்க, அந்த பக்கம் வந்து உள்ளே வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் நடு நடுவில் அங்கங்கே சந்தன மரங்களும் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு தர அது எல்லா செடியும் வந்து ஒவ்வொரு செடியை வந்து வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 செடியாச்சும் ஒரு கேட்டகரியில் இருக்கும். மாஞ்செடி ஒரு 4, சந்தன மரம் ஒரு 4, அதுக்கப்புறம் பெரண்டை வாழை மரம், அதுக்கப்புறம் வந்து பலாப்பழ மரம் நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அசோலாவும் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி மாட்டுக்கு தண்ணி காட்டுறதுக்காக சிமெண்ட்டில் தண்ணி தொட்டி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இவங்க வளர்க்குறது எல்லாமே வந்து நாட்டு மாடு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா இவங்களை என்றைக்கு வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து இதுதான் அவங்களோட கோழி ஷெட். அவங்க செஞ்சுருக்கிறது ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் ஒரு 70-80 தூய சிறுவிடை கோழிகள் இருக்குது. நான் அப்பா நான் போனவொடனே எல்லாமே வந்துருச்சு பாருங்கள், ஏதோ நான் சாப்பாடு போகிறேன் வரேன் அப்படின்ட்டு. ஸோ சிம்பிளாக வந்து க்ரீன் நெட்டை வச்சு சும்மா ஒரு மெஸ்ஸை வச்சு கோழி ஷெட்டை முடிச்சிட்டாங்க. ஒரு இன்டிகிரேட்டட் ஃபார்ம் மாதிரி மேலே வந்து வெயில் படாமல் இருக்கிறதுக்காக ஒரு கொடியை வந்து ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ அந்த கொடி வந்து படர்ந்து மேலே வந்து நிழல் தருது கோழிகளுக்கு. ஸோ இவங்க வீக்லி ஒன்ஸ் வந்து உள்ள ஷெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரேவை வந்து ஸ்ப்ரே பண்ணுறதா என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதை விட வேறு எதுவும் பெருசாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஆர்கானிக்காக தான் மெடிசன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நாம் தேடி வந்த அசோலா இது தான். ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 beds அசோலா இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் நம்ம அசோலா வாங்கிட்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் இதை எப்படி பராமரிக்கிறது அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் நெப்பியர், இது வந்து மாட்டுக்கு யூஸ் பண்ணுற பில்லு. ஸோ இது கோழிங்களுக்கும் வந்து வெட்டியை போடலாம். ஸோ இதையும் ஒரு ரொம்ப 2 துண்டு எடுத்துக்கலாம். அகத்திக்கீரையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ கருவேப்பிலை செடியும் வச்சுருக்காங்க. அவர் வந்து எல்லாமே ஆர்கானிக் வேயில் தன்னோட வீட்டுக்காக செஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இதை போக இதிலேருந்து வர்றது எல்லாத்தையுமே வந்து பக்கத்தில் இருக்க ரெசிடென்சிஸ்க்கு டெலிவர் பண்ணுறாரு. ஸோ அதிலேருந்து அவருக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையான அசோலா, சூப்பர் நெப்பியர், அப்புறம் குட்டை நெப்பியர் 2 வாங்கியிருக்கேன். இதை நம்ம தோட்டத்தில் வச்சிடலாம்.
ஸோ இதுலேருந்து இது பெருசாகி அதை நம்ம கோழிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இவர் இவர்கிட்ட கொஞ்சம் அட்வைஸும் கொடுத்தாரு. ஸோ நான் என்னன்றது அந்த வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். ஸோ வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அசோலாக்காக பெட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 3 feet வந்து குழி தோண்டினேன். ஸோ இது எனக்கு சரியாக படலை. ஸோ அதனால் நான் தென்னம்பில் போடுறதுக்காக அந்த பெட்டை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ புதுசாக இன்னொரு பெட் வந்து இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சும்மா மண்ணை வந்து நம்ம சைடில் குவிய வச்சு ஸோ ஒரு தார்பால் ஷீட்டை போட்டு ஸோ அங்கே வந்து நம்ம அசோலா வளர வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம தார்பால் ஷீட்டு போட்டுட்டோம். போட்டுட்டு தண்ணி வந்து சாணி தண்ணி கரைச்சி இதில் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் அசோலா வந்து கொஞ்சமாக போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஷேட் நெட் போட்டு மேலே கட்டி விட்டுட்டோம்னா அசோலா வந்து நல்லா க்ரோத் ஆகும். இது கூட நம்ம கொஞ்சம் போர் மண்ணும் போடணும். அது எப்படி போடணும்னா போர் மண்ணை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து இதில் கரைச்சி விட்டுறணும். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண இங்கே பண்ண தேவையில்ல. ஒரு 15 days வந்து நம்மளுக்கு அசோலா வந்து நல்லா பெட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 20-25% எடுத்து நம்ம கோழிகளுக்கு தீவனத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதை பழகிடும். ஸோ இதுலேருந்து ஹை ப்ரோட்டீன் வந்து நம்ம கோழிகளுக்கு கிடைக்கிறதுனால ஸோ ஆரோக்கியமாக நம்ம கோழிகளும் வளர்ந்துடும். ஸோ இது மாதிரி பல தகவல்களோடு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப் பை HK. பாய், பீஸ்.